நெல்லை பாளையங்கோட்டையில் சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு பேரணி நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் வந்து இந்த தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பாக முதலமைச்சருக்கு நோக்கி கவன ஈர்ப்பு பேரணி நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி அவர்கள் கோரிக்கை வந்து முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் சத்துணவு ஊழியர்கள் மூலமே அந்த உணவை சமைத்து மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மாநிலம் முழுவதும் சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். சத்துணவு சமைப்பதற்கு தேவையான எரிபொருள், உருளை உள்ளிட்ட செலவினத்தை வந்து அரசே முழுமையாக வழங்கப்பட வேண்டும். தேர்தல் வாக்குறுதியாக காலை முறை ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம் ஆகியவற்றை வழங்கப்பட வேண்டும் ஆகிய நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்று தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு பேரணி என்பது முதலமைச்சருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இதன்படி நெல்லை மாவட்டத்தில் வந்து பாளையங்கோட்டை உள்ள நூறுநாதன் சிலையில் இருந்து அவர்கள் நேரடியாக கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் வந்து கவன ஈர்ப்பு பேரணி செல்வதற்காக புறப்பட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேரணி செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் தொடர்ந்தாக நூறுநாதன் சிலை முன்பாகவே அனைவரும் தரையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து இது தேர்தல் வாக்குறுதி, திமுக கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் வந்து காலமுறை ஊதியம் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் சத்துணவு ஊழியர்களுக்கு நிறைவேற்றப்படும் என தெரிவித்த பிறகு கிட்டத்தட்ட 2.5 கழித்த பிறகும் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நாங்கள் இது போன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சருக்கு பலமுறை கோரிக்கை வைத்த பிறகும் தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் எங்கள் மீது எந்தவித ஒரு கவனம் செலுத்தாத காரணத்தினால்தான் இது போன்ற போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருவதாக தற்போது தரையில் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இங்குள்ள போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக கவன ஈர்ப்பு பேரணி செல்ல விடாமல் போலீசார் தடுத்துக் கொண்டு வருகிறார்கள். இது மேலும் இது தொடர்பாக அடுத்த கட்டமாக சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பாக மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அடுத்த கட்ட போராட்டம் எந்த மாதிரியான தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரையும் கவனத்தை ஈர்க்கும் வகையாக இருக்கும் என்பது தொடர்பாக அடுத்த கட்ட முடிவு என்பது அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.